அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நானும் உங்கள் பாலாஜி பாடி பிள்ளைங்க. நம்ம கம்பெனியில் இப்போ என்ன வண்டி நாங்கள் மகேந்திரா ஜாயா வண்டி இருக்கு இல்லைங்களா, அந்த வண்டி இப்போ வேலை முடிச்சிருக்குங்க. வண்டி சென்னை வண்டிங்க, சென்னை வண்டி. நம்ம திருச்சியில் நம்ம ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் காலாவது கொடுத்தோங்க, அவங்களோட ரெக்கமெண்டில் அங்கேருந்து சென்னையிலேருந்து வண்டி அவங்க ரெக்கமெண்டில் கூட்டிகிட்டு வந்துருக்காருங்க. வண்டி பார்த்துங்க, மகேந்திரா கம்பெனி, அந்த பெரிய டயர் வண்டிங்க. இதில் ரெண்டு மாடல் இருக்குல்லைங்க, ஓப்டிமோ ஜாயோன்னு, ஃபோர் வீல் வண்டிங்க இது, ஜாயோ. இந்த வண்டி மாடல் பார்த்துக்குங்க. வண்டி எதுனாங்க, அந்த மேரேஜ் இதுக்கெலாம் போடுவாங்க இல்லைங்களா, ஈவெண்ட்டு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பொருள் அதிகமாக ஏற்றக்கூடிய வண்டிங்க. ஓஎஸ்எஸ்ங்க, ஏதாவது சென்னையில் கொஞ்சம் பெரிய நிறுவனங்கனாங்க, ஓஎஸ்எஸ் ரெண்ட்டுங்க. என்னென்னாங்க, ஓஎஸ்எஸ் ரெண்ட்டுங்க. வண்டி இன்னும் பிறகடியும் ஓஎஸ்ஆர் தான் போட்டிருக்குங்க பின்பக்க லெட்ரு. வண்டியில் வாங்க, என்னென்ன வேலைகளை பற்றி முழுசாக பார்க்கலாமுங்க. இந்த வண்டி நம்ம வேலை அதிகமாக பண்ணதில்லைங்க, நம்ம ஏரியா ஃபுல்லாகவே பிக்கப்பு தோசை தான் எடுக்கிறாங்க. இந்த வண்டி வந்து ஒரு சில இடங்களில் கேரளா பக்கம் தேனி பக்கத்தில் அதிகிட்டே எடுப்பாங்க. இதுதானே சென்னையிலேருந்து வந்திருக்குங்க இந்த வண்டி. நம்ம எல்லா வண்டி கொடுக்குற மாதிரிங்க, முன்பக்கம் பம்பரு, முன்பக்கம் பம்பர் கொடுத்துருக்குங்க. சைடு உயரம் பார்த்திங்கன்னா 6 அடி உயரமுங்க, கீழே பிளாட்ஃபார்ம்லேருந்து சரியாக 6 அடி உயரமுங்க. சைடு பம்பரு, பின்பக்கம் பம்பரு, கேரியரு, முன்பக்கம் ஆர்ச் பிளேவுடு, கேரியரு, பைப்லாம் நல்லா நெருங்கி நெருங்கி கிட்டக்கிட்ட கொடுத்துருக்குங்க. நல்லா திக்னஸான பைப் தாங்க, இந்த வண்டிக்கு தகுந்தாப்பில் பைப் கொடுத்துருக்கு. ஊர்லேருந்து வந்து 14 கிலோ வரும் இல்லைங்க, அந்த பைப்புங்க அது. ஊர்லேருந்து வந்து ஒவ்வொரு பீஸ் வந்து 7 கிலோ கிலோ அந்த மாதிரி வருங்க, 7 கிலோ வருங்க. ஊர்லேருந்து 14 கிலோ பார்த்துக்கங்களேன், ஒரு பைப் வந்து 2 பீஸாக வருங்க. சைடில் பார்த்துங்க, நல்லா நெருக்கி ஆயில் கொடுத்துருக்குங்க. அதாவது இவ்வளோ உயரத்துக்கும் விரியாமல் என்ன பண்ணுமோ அதுக்கான சாங்கெலாம் பண்ணியிருக்குங்க முறையாக. பார்த்துங்க சைடில் எத்தனை ஆயில் கொடுத்துருக்கேன், 2, 4, 6, 8, 9 வாங்கிடுங்க. பைப் ஏணி, முன்பக்கம் ஆர்ச் பிளே விடுங்க, அது எல்லாமே ஃபுல் ஃபுல் இதான ஹெவியான ஆயில் தான் கொடுத்துருக்கு எல்லாத்துக்குமே. கொடுத்துருப்பாங்களே அதை கொடுத்துருங்க. ஏணி பம்பருக்கு கம்பெனி பம்பரில் எடுத்துட்டுங்க. நம்ம பைப்பில் 1.7 ஆயிடுங்க, அதாவது 35 ஆயில் இருக்குங்களா, அந்த ஆயில் கொடுத்து 3 பைப் கொடுத்துருக்குங்க. சைடில் இருந்தால் கவர் பண்ணி கொடுத்துருக்கு. வீல் பஸ் ஆயில் மட்டும் கொஞ்சம் பெரிய ஆயில் கொடுத்துருக்கு, 50 கார் ஆயில் ஆயில். மறுபடியும் சைடு ஆயில் எல்லாமே 40 கார் ஆயிலுங்க, அதாவது 1.5 கார் ஆயிலுங்க. மேலே அதேமாதிரி எல்லா வண்டியும் பைப்புங்க. பின்பக்கம் பம்பர் பார்த்துக்குங்க, பின்பக்கம் டோர் வாங்கி பார்த்துக்குங்க. 6 ஆயில் கொடுத்து கீழே செட்டப்லாம் வெளி டோர் போட்டிருக்கேன் இந்த வண்டிக்கு. நம்ம எல்லா வண்டிக்கும் இது மாதிரி இல்லாமல் வெளி டோருங்க, இந்த வண்டிக்கு வெளி டோர் தான் கம்பெனியில் வந்துச்சு. அது மாதிரி வெளி டோர் கொடுத்துருக்குங்க. லெட்டர் பார்த்துங்க, ஓஎஸ்ஆருங்க, கம்பெனி நேம் சொன்னீங்க, ஓஎஸ்எஸ்ஆருங்க கம்பெனி நேமு. ஆனால் அந்த வண்டியில் போட்டு வந்து ஓஎஸ்ஆருங்க கொடுத்துருக்குங்க. அதுக்கு வந்து லேசர் கட்டிங்கில் மைல் டிசைனுங்க, அது அதே மாதிரி லைட்ஸ் இருங்க, உள்பக்கம் லைட்டில் வச்சுருக்கு. சென்சார்லாம் நம்ம எடுத்துகிட்டு இடம் மாற்றி இந்த இடத்துல வச்சுருக்குங்க. அடிப்பக்க செட்டப்லாம் பார்த்துக்கங்களேன், டோருக்கான செட்டப்பு, அந்த டோர் கட்டி அதற்கான பட்டைங்க, டோர் கட்டி எத்தனை பட்டை, இந்த இது சைடு ஆங்கிலு, உள்பக்கம் சீட்டு போட்டிருக்குங்க, அதையும் காமிக்கிறேன். சைடு மேல் பெரிய ஆர்ச் தான் இந்த மாடலில் போட்டிருக்கோம் அதுக்குங்க. சைடு பைப்பில் வந்து இந்த 3 பைப்புங்க, 1, 2, 3, 4 பைப் நெருக்கி கொடுத்துருக்குங்க. அதுபோக இதுலேருந்து 7 பைப் கொடுத்துருங்க, அது பாருங்கள், 2, 4, 6, 7 பைப்புங்க. இப்போ நெருக்கு கொடுத்துருங்க, இதை பாருங்களேன், நம்ம சரியாக வச்சு பார்த்தா 3 வரல கூட போகிறோம், அதனால் நெருக்கி கொடுத்துருக்கோம் பைப்பெலாம். நம்ம கம்பெனி அட்ரஸ் பார்த்துக்குங்க, ஸ்ரீ பாலாஜி பாடி பில்டிங்க நம்ம அட்ரஸ்ஸு. அதுக்கப்புறம் நம்ம காண்டாக்ட் நம்பருங்க, டைட்டிலையும் காண்டாக்ட் நம்பர் போகிறாங்க பார்த்துங்க. கேரியர் பாருங்கள் தான் கொடுத்துருக்கு, அது போக உள்ள சீட்டு கொடுத்துருப்பாங்க பார்க்கலாம். உள்ள சீட் கொடுக்கு பார்த்தீங்களா, அதாவது 2 சீட்டுங்க, பிளாட்ஃபார்ம் உள்ளே போட்டிருக்குங்க. அதே மாதிரி டோருக்கும் போட்டிருக்குங்க. உள் செட்டப்லாம் பார்த்துக்கலாம் முடிச்சா, பின்புக்குறாங்க எல்லாம் தெளிவாக பார்த்துக்குங்க. இதுதாங்க நம்ம பாடி பில்டிங் செஞ்ச வேலை. அடுத்தடுத்து என்னென்ன வண்டி இன்னும் ஒரு சில மாடல் வண்டியில் செய்யாமல் இருக்குங்க, எந்த வண்டி செஞ்சாலும் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறோங்க. வணக்கம் நண்பர்கள், நன்றி. எந்த ஒரு வேலையாக இருந்தால் சொல்லுங்கள், சைடாயின் வேலை, மரப்பாடி வேலை, ஸ்டீல் பாடி வேலை, எந்த வண்டி, சின்ன வண்டி, பெரிய வண்டி, அனைத்து வண்டிக்கும் பண்ணிக்கலாமுங்க. வணக்கம் நண்பர்கள், நன்றி.